அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபி அஜ்மைன். قال الله تعالى في القرآن العظيم واذكر في الكتاب مريم إذ انتبذت من أهلها مكانا شرقيا. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று சூரா மரியமும் சூரா தாஹாவும் ஓதப்பட்டது. தொட்டடுத்து அம்பியா என்று சொல்லப்படுகிற ஒரு அத்தியாயமும் துவங்கப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆனில் ஒரு பெண்ணின் பெயரை குறித்து அதற்கே தலைப்பிட்டு ஒரு அத்தியாயம் இடம்பெற்றிருக்கிறது என்றால் அது சூரா மரியம் தான். கிறிஸ்துவ உலகம் யாரை மேரி என்றும் யாரை ஜீசஸ் என்றும் சொல்கிறதோ அவர்களை குறித்து குர்ஆனிலே ஏராளமான இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய பல இளம் வயது பெண்கள், கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய பல இளம் வயது பெண்கள் இஸ்லாத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்டதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பிரதான காரணம், நாங்கள் வழிபாடக்கூடிய ஜீசஸையும் மேரியை பற்றி எங்கள் பைபிளிலேயே இவ்வளவு விரிவாக பேசப்படவில்லை, ஆனால் முஸ்லீம்களின் வேதம் என்று சொல்லப்படுகிற உலகத்திற்கெல்லாம் அருள்மறை என்று சொல்லப்படுகிற குர்ஆனில் அவர்கள் குறித்து நிறைய பேசப்படுகிறது. குறிப்பாக ஒரு பெண் இனத்தையே சிறப்புப்படுத்தும் விதமாக, பெண்களையே கண்ணியப்படுத்தும் விதமாக அருள்மறையாம் அல் குர்ஆனிலே ஒரு பெண்ணை குறித்து பெயர் சொல்லி அவர்களுக்கு தலைப்பிட்டு ஒரு அத்தியாயம் பேசப்படுகிறது. நாங்கள் அதை குறித்துதான் பார்த்தோம், யோசித்தோம், சிந்தித்தோம், இறுதியிலே இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டோம். இந்த வேதத்தை கொண்டு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று பல பெண்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குமூலங்களை நாம் பத்திரிகைகளில் புத்தகங்களில் வாசிக்க முடிகிறது. அன்பு சகோதரர்களே, ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாபெரும் அற்புதமான பெண்மணி, அல்லாஹ்வின் வல்லமையை உலகத்திற்கு இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பெண் தான் ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் மனிதனின் இயல்பு என்ன தெரியுமா? காரணத்தை வைத்துதான் எல்லா காரியமும் நடக்கும் என்று மனிதன் நினைத்திருக்கிறான். மழை பெய்ய வேண்டும் என்றால் இடி இடிக்க வேண்டும், மின்னல் வெட்ட வேண்டும், வேகமாக காத்தடிக்க வேண்டும், அதற்கு பின்னால் மேகம் கருக்க வேண்டும், அதற்கு பின்னால் மழை பெய்ய வேண்டும். இதுவெல்லாம் ஒரு காரணம். இது இல்லாமையும் கூட அல்லாஹ் மழை தருவான், இடி இடிக்காமல், மின்னல் வெட்டாமல், மேகம் கருக்காமல், காத்தடிக்காமல், திடீரென்றும் கூட பேய் மழை பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் மூன்றாவது ஒரு உயிர் என்று மனித அறிவு சொல்லுகிறது. ஆணுடைய துணை இல்லாமல் பெண் மட்டுமோ, பெண்ணுடைய துணை இல்லாமல் ஆண் மட்டுமோ இருந்து ஒரு புது உயிரை உலகத்திற்கு தர முடியாது என்று இன்று இருக்கக்கூடிய மனித அறிவு சொல்லுகிறது. உலகமே இதை தான் நம்புகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இது வெறும் காரணம், அவ்வளவுதான். இந்த காரணம் இல்லாமையும் என்னால் தர முடியும் ஒரு உயிரை. ஆண் துணை இல்லாமலும் ஒரு பெண்ணுக்கு நான் மகவு பெற வைப்பதற்கு என்னால் சக்தி உண்டு என்பதை நிரூபித்து காட்டிய இடம்தான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மரியமுக்கு எந்த ஆண் துணை இல்லாமல் ஈசா என்ற பிள்ளையை கொடுத்தான் இல்லையா? ஈசா அலி இஸ்லாமுக்காவது தந்தை மட்டும்தான் இல்லை, ஆதம் அலி இஸ்லாமுக்கு தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. அல்லாஹ் நினைத்தார் ஒரு வழியிலும் கொடுப்பான், வழியே அடைபட்ட இடத்திலிருந்தும் அல்லாஹ் கொடுப்பதற்கு முடியும். தன்னுடைய வல்லமை மிக்கவன் அல்லாஹ். அதை நிரூபித்து காண்பித்த இடம்தான் சையதனா மரியம் அலி இஸ்லாம் அவர்களினுடைய வாழ்க்கை. குர்ஆனிலே ஆலு இம்ரான் என்று ஒரு தனி குடும்பத்தை பற்றி சொல்லப்படுகிறது என்றால் அது இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் பற்றி தான். குர்ஆனை பாருங்க, மூணாவது அத்தியாயம் ஆலு இம்ரான் ஒரு அத்தியாயம் இருக்கும். அந்த அத்தியாயத்திற்கு பெயரே அல்லாஹ் என்ன வைத்திருக்கான், இம்ரானின் குடும்பம். இம்ரான் குடும்பம் யார்? இம்ரான் யாரு? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இம்ரான் பேர் வச்சிருக்கோமே. இம்ரான் என்றால் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அப்பா, வாப்பா. தந்தை பெயர் இம்ரான். அவர்களினுடைய மனைவி ஹன்னா, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா, மரியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன். எப்படி இப்படி இந்த குடும்பத்தை குறித்து மட்டுமே நிறைய தகவல்கள் அங்கே சொல்லப்படுவதனால் தனி அத்தியாயம் விட்டு ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் என்றால் சிறப்பிற்குரியவர்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் வல்லமையை உலகத்திற்கு இன்றும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் உலகத்திற்கு சொல்கிறான். ஹன்னா இருக்காங்களே மரியம் அலி இஸ்லாமுடைய அம்மா, பிள்ளைய வயிற்றுல வச்சிருக்கும் போதே துவா செய்யறாங்க. வயிற்றிலே பிள்ளை இருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே துவா, யா அல்லாஹ், இந்த புள்ளை என்ன புள்ளை என்று தெரியாது, உள்ளே இருக்கிற புள்ளை என்ன புள்ளை என்று தெரியாது, ஆனால் என் துவா என்னவென்றால் வெளியே வந்த பிறகு இந்த புள்ளையை நான் பைத்துல் முக்கத்தஸுக்கு கொடுத்து விடுவேன்,
நேற்று பைத்துல் முகத்தை பத்தி படிச்சோம்ல, நிறைய செய்திகள் பாலஸ்தீனத்தை பற்றி நாம் சொல்லியிருந்தோம். அந்த பைத்துல் முகத்தசருக்கு ஊழியம் செய்வதற்கு என் பிள்ளையை நான் தரப்போகிறேன், பிறந்தவுடன் அந்த பிள்ளையை அப்படியே கொடுத்து விடுவேன் என்று அந்த பெண்மணி நியர் செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நேர்ச்சி செய்து கொள்கிறார்கள். பிறக்கிறது பிறந்த குழந்தை பெண் குழந்தை. அந்த அம்மா நினைச்சாங்க எப்படி ஆண் குழந்தை பிறக்கும் சொல்லி. யூகம் எல்லாம் பல சமயங்களில் தோத்து போய்விடும். எல்லாம் சொல்லுவாங்க உங்க வீட்டு வாரிசு எல்லாம் பார்த்துட்டு அப்படி, உனக்கு முதல்ல ஆம்பளை பிள்ளைதான், உனக்கு முதல்ல பொம்பளை பிள்ளைதான் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். எல்லா யூகமும் கடைசியிலே தோல்வியில் தான் போய் முடியும். அல்லாஹ் என்ன நாடினாலும் அதான் கிடைக்கும். பிறந்த உடன் பார்த்தால் பெண் பெண் குழந்தை, ஆனால் வைத்த நீயத்திலே உறுதியாக இருக்கிறார்கள். என்ன பிள்ளையோ, நான் வயிற்றுல இருக்கிறத தரேன்னு சொல்லிட்டேன், பிறந்தது ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா யாரெல்லாம் உனக்கு தெரியும், எனவே இந்த குழந்தையை நான் அர்ப்பணித்து விடுகிறேன் பைத்துல் முகத்தசருக்கு என்று அர்ப்பணிப்பதற்கு முன்னால் இன்னி சம்மை துஹா மரியம இன்னி துஹா மிக்க ஒதுபாணி, இதற்கு நான் மரியம் என்று பெயரிடுகிறேன். இந்த பிள்ளைக்கும் இந்த பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளையும் யாரெல்லாம் சைத்தானின் தீங்கிலிருந்து நீ பாதுகாத்து விடு, சைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து நீ பாதுகாத்து விடு என்று துவா செய்கிறார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், உலகத்தில் பிறக்கிற குழந்தைகள்லாம் அழுகிறது இல்லையா, அழாம என்ன குறையா பிறக்கிறது தான், பிறந்த உடனே என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, குழந்தை ஆரோக்கியமா இருக்கான்றதுக்கு அழுதுச்சான்னு கேட்பாங்க, யூரின் போச்சான்னு கேட்பாங்க, மோஷன் போச்சான்னு கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குன்னா இதெல்லாம் நடைபெற வேண்டும், இல்லை என்றால் ஏதோ கோளாறு இருக்கிறது என்ற அர்த்தம், ஹாஸ்பிட்டல் வைக்கணுமா அங்க ஐசியு கொண்டு போமா இதெல்லாமோ சொல்லுவோம் இல்லையா. இப்ப குழந்தை பிறக்கிற பொழுது அழுகிறது, உலகத்தில் பிறக்கிற பொழுது எல்லா குழந்தையும் அழாமல் பிறக்கிறது இல்லை, எல்லா குழந்தையும் அழுதுட்டு தான் பிறகு. ஏன் அழுகுது என்ன காரணம், நிறைய சொல்லுவாங்க காரணம், இல்ல அதுக்கு புது வெளிச்சம் தெரியுது எனவே அழுகுது, இதனால் வரை வயிற்றுக்குள்ள இருட்டில் உட்கார்ந்து இருந்துச்சு இல்ல வெளியே வந்தோன்னு வெளிச்சத்தை பார்த்தோன்னு அழுகுது, இதனால் வரை அந்த தாயின் சூட்டுக்குள்ளே உட்கார்ந்தது, வெளியே வந்த உடனே அந்த பூமியின் காற்று அடிக்கிறதெல்லாம் அந்த காத்து மேல பார்த்தோன்னு அழுகுது. இன்னும் சில பேர் சொல்றது வேடிக்கையா, இவ்வளவு நேரம் நல்லா இருந்தேன் வெளியே வந்துட்டேனே என்று கதறுகிறது, நல்லா உள்ள சந்தோஷமா இருந்த வெளியே வந்துட்டு அந்த மனுஷ பயிர்களை மாட்டிட்டு என்ன பாடுபடுத்த போறாங்கல்ல தெரியலையே என்று அழுகுது என்றும் சொல்லுவார்கள். இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மை காரணம் என்ன, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது, நாயகம் சொன்னார்கள், மான் மின் பனி ஆதம மௌலூதுன் இல்லா மஸ்ஸஹு ஷைத்தானு ஹீன யூலது ஃபயதஸஹலு ஸாலிஹா, பிறக்கிற முதல் குழந்தை பூமிக்கு வந்தவுடன் ஷைத்தான் ஒரு குத்து குத்துவானாம், ஷைத்தான் வந்து அந்த குழந்தையை ஒரு தீண்டுவான், அந்த கைப்பட்டு வேதனையில் தான் பிள்ளை கதறுகிறது என்று சொல்லிவிட்டு நாயகம் சொன்னார்கள், சைத்தானால் தீண்டப்படாத குழந்தை என்று உலகத்தில் உண்டு என்றால் அது மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் பெற்றெடுத்த ஈசா தான். ஈசா அலி இஸ்லாம் பிறக்கும்போது அழகவே இல்லை, ஏன் அழல அப்படின்னா அவங்க பாட்டிமா செஞ்ச துவா, அந்த பாட்டிமா செஞ்சாங்கல்ல ஹன்னா, மரியம் அலி இஸ்லாமுடைய அம்மா செஞ்சாங்க, இன்னி உகீ துஹா பிக்கப்பதுரியதஹா மின ஷைத்தானி ரஜீம், யாரெல்லாம் என் பிள்ளையும் சைத்தானிடத்து பாதுகாத்துரு, என் பிள்ளை பெற்றெடுக்கமல்ல அந்த பிள்ளையும் சைத்தானிடத்திலிருந்து பாதுகாத்து விடு என்று துவா செய்வார்கள். ஒன்றை இங்கே பெருமக்கள் எழுதுகிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான், எனவே நல்ல துவா செய்யுங்கள், திட்டாதீர்கள் சபிக்காதீர்கள், நாசமா போ வம்பா போ பேதில போவ எங்க செய்யலாம் அங்க சொல்லல, இப்படி எல்லாம் திட்டுவது உண்டு. இந்த வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளை திட்டக்கூடாது, நீங்கள் கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட எதிர்காலத்தில் அவர்களின் வாழ்க்கையை பாதித்து விடும், எனவே நீங்கள் கவனமாக இருங்கள் என்று பெருமக்கள் சொல்லிவிட்டு இங்கே மரியம் அலி இஸ்லாமின் தாய் செய்த துவா அல்லாஹ் அப்படியே அங்கீகரித்தான். உலகத்தில் குழந்தை பிறக்கிற பொழுதே அழாமல் பிறந்த குழந்தைதான் ஹஜ்ரத் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் பெற்றெடுத்த ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம். அன்பு சகோதரர்களே, அதற்கு பிறகு மரியம் வளர்கிறார்கள், வளர்ந்து பொறுப்பெடுக்கிறார்கள், ஹஜ்ரத் ஜக்கரியா கொண்டு பைத்துல் மக்தஸிலே கொண்டு வைத்தார்கள், அங்கே வைத்துதான் தனிமையிலே அவர்கள் வளர்கிறார்கள். நீண்ட பெரிய வரலாறு சுருக்கமாக தருகிறேன், ஜக்கரியா வெளியே இருந்து உள்ளே போவார்கள், உள்ளே பார்த்தால் மரியம் அலி இஸ்லாம் கைகளுக்கு முன்னால் அவர்கள் இருக்கிற இருப்பிடத்திற்கு முன்னால் நல்ல கனிகள் எல்லாம் இருக்கும், பழங்கள் எல்லாம் இருக்கும், சீசன் மாறி கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப அதர் ஜக்கரியா கேட்கிற வார்த்தை குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹராப மரியம் என்ற குழந்தை காலத்து ஹூவமின் இந்த இல்லா இது அல்லாஹ் கொடுத்தான் நிச்சயமா
இது அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னது. அன்பர்களே, இங்கே ஒரு செய்தியை பெருமக்கள் எழுதி தருகிறார்கள். ஜக்கரியா என்பவர்கள் நபி, மரியம் நபி கிடையாது. பெண்களை அல்லாஹ் நபியாக அல்லாஹ் அனுப்பவில்லை எந்த பெண்ணையும். மரியம் என்ற பெண்மணி ஒரு இறைவனை நோக்கி சென்ற, இறைவனோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு இறைநேச பெண்மணி. இந்த பெண்ணை வைத்து அல்லாஹ் ஜக்கரியாவுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுத்தான். பெரிய பாடம், என்ன பாடம் தெரியுமா? ஜக்கரியா அலி இஸ்லாமுக்கு ரொம்ப காலம் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் ஏறத்தாழ 90 ஆண்டுகள் அவர்களை அவர்கள் குழந்தை இல்லாமல் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அல்லாஹ் தருவான நம்பிக்கையோடு இருந்தாங்க, எல்லாரும் துவா செஞ்சுட்டே இருந்தாங்க. இந்த காட்சியை கண்டவுடன் ஜக்கரியாவுக்கு உடனே அப்படி நெற்றி பொருளில் பட்டது போன்ற ஒரு சிந்தனை. சீசன் மாறி கிடைக்கக்கூடிய படத்தை யார் உதவியும் இல்லாமல் கொண்டு வந்து மரியமுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், நமக்கு வயதானால் என்ன, நமக்கு பெரிய வயதானால் என்ன, நம் எலும்புகளும் நரம்புகளும் சோர்வடைந்து விட்டால் என்ன, நமக்கும் பிள்ளையை தருவான். அந்த இடத்துல என்ன துவாசிந்தாங்க, அதற்கு ஜக்கரியா அல்லாஹ்வை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு பிள்ளை கூடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னா, உலகத்திலேயே பெயர் வைத்து அனுப்பப்பட்ட குழந்தை யார் என்றால் யஹ்யா. எல்லாரும் பிறந்தவங்க பேர வைப்போம், சில பேர் பெயர் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியை எடுப்போம். ஆனால் உலகத்தில் வருகிற பொழுதே பெயரிட்டு வந்த குழந்தை யஹ்யா. யாருக்கு பிறந்த குழந்தை? ஜக்கரியா அலி இஸ்லாமுக்கு பிறந்த குழந்தை. இந்த பாடம் எங்கிருந்து ஜக்கரியா அலி இஸ்லாம் பெற்றார்கள்? மரியம் அலி இஸ்லாமிடத்திலிருந்து பெற்றார்கள். இன்னொரு செய்தி கவனிக்கணும், பனு இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ் உணவு கொடுத்தான். பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய மைதானத்துல தங்க வச்சு மண்ணு செல்வான்னு சொல்றாங்கல்ல, சொர்க்கத்து உணவு, அந்த உணவு அல்லாஹ் கொடுத்தான். அதற்கு மரியம் அலி இஸ்லாமுக்கும் அல்லாஹ் உணவு கொடுத்திருக்கான். ரெண்டு டிஃபரண்ட் இருக்கு, ரெண்டுக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கிறது. பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு இருக்கிறதே, அது சமைத்து சாப்பிடப்படக்கூடிய உணவு. நம்ம போய் இறைச்சி வாங்குறோம், வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிட இயலாது. சட்டியில போட்டு என்னென்ன செய்யணுமோ அதுக்கு முன் ஏற்பாடுகளை செஞ்சு அதுக்கு பின்னாடி வச்சுதான் சாப்பிடணும். ஆனா பழம் இருக்கிறதே வாங்கி அப்படியே சாப்பிடணும், எந்த ஒரு கழுகி அப்படியே சாப்பிட்டுக் கொள்ளலாம். அதை சமைக்க வேண்டும் என்றோ அல்லது வேற எதுவும் செய்ய வேண்டுமோ எதுவும் கிடையாது. இங்க எழுதுகிறார்கள் பெருமக்கள், பனு இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ் மண்ணு சல்வா கொடுத்தான், ஆனால் அது இறைச்சி சார்ந்த உணவு. அதை வாங்கி அல்லது அங்கிருந்து வரும் பொழுது பொறிக்கப்பட்டு வந்தது, அல்லது வாங்கி இங்கே பொறித்தார்கள். ஆனால் மரியம் அலி இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்ட உணவு இருக்கிறது இயற்கை உணவு, இயற்கை உணவு. எனவேதான் நோன்புக்கு கூலி அல்லாஹ் தான். நோன்புக்கு கூலி எதுவுமே கிடையாது, நோன்புக்கு கூலி அல்லாஹ் தான். அல்லாஹ் என்பவனை அவனுடைய பேராட்களை மனிதனால் விளங்கிக் கொள்ள முடியாது. பிரம்மாண்டமானவன் அல்லாஹ். எனவே அந்த நோன்பை திறக்கிற பொழுது அல்லாஹ் தருகிற இயற்கையான உணவை கொண்டு தரங்கள் என்றார்கள் பெருமானார். கஞ்சி இருக்கு, வடை இருக்குது, சமோசா இருக்குது, எல்லாம் உணவு சுத்தி இருக்குது. ஆனா எதை வச்சு நோன் திறக்கணும்? முதல்ல பேருத்த மலம், அல்லது பேருத்த மலம் இல்லைன்னா தண்ணி. ஏன்னா இது ரெண்டு இயற்கை, ரெண்டுமே இயற்கை. தண்ணீர் என்பது இயற்கையானது, பேரித்த பழம் என்பது பழமர்க்கங்கள் எல்லாம் இயற்கையானது. இதை வைத்து தொடங்கள் என்று பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தரக்கூடிய உணவு அல்லாஹுதான் இதற்கு கூலி நோன்புக்கு. எனவே அவனுடைய இயற்கையான உணவை ஈட்டு நீங்கள் நோன்பு தரங்கள் என்று பெருமக்கள் எழுதி தருகிறார்கள். எனவே மரியம் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் பழங்களை கொடுத்திருக்கிறான் என்றால் மிகப்பெரிய இதிலே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அல்லாஹ் டைரக்டா கொடுத்திருக்கான், எந்த ஒரு தடையும் இல்லாமல், இடையிலே எந்த ஒரு துடுப்பும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மரியம் அலி இஸ்லாமுக்கு தந்திருக்கிறான் என்பதை பார்க்க முடியும். அன்பு சகோதரர்களை, வளர்ந்தார்கள், ஆளாகினார்கள், பிள்ளை பெற்றெடுத்தார்கள், பிள்ளை பிறந்தவுடன் ஊரே தூட்டியது. பேசாதா பின்ன நல்லா முடியே, எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணி தெரியாம கொள்ளாம அப்படி ஊருக்குள்ள வந்தா கல்யாணம் முடிஞ்சு அப்படி இருக்கும் பொழுதே பேச்சு பேச்சு என்று பேசி தள்ளி விடுவார்கள். இங்கே ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் தன்னந்தனியாக கருவுற்றிருக்கிறாள், ஊரே தூட்டி பேசியது. ஊர் தூட்டுச்சுன்னா எப்படி தெரியுமா தூட்டுச்சு? வித்தியாசமாக பேசுவார்கள். யா உக்தஹாரூன மாகான அபூக்கிம்ரா சௌவி ஒமாக்கானது உண்ணுக்கு பகையா. என்ன ஹாரூனின் சகோதரி, என்ன உங்க அப்பாவும் நல்லவரு, உங்க அம்மாவும் நல்ல பொம்பளை, நீ இப்படி ஆகிட்டிய? ஒரு சரியான குடும்பத்தில், சிறந்த குடும்பத்தில் பிறந்த நீனா இப்படி இருக்கிற, பேச மாட்டமா? இந்த குடும்பத்து பையனா நீ, ஏன்டா இப்படி படுத்துற பாடு? உங்க அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு நல்லா தெரியுங்களா? உன்னுடைய தாத்தா பாட்டுலாம் எவ்வளவு சிறந்தவர்கள் தெரியுமா? நீ ஏன் படாத பாடு படுத்த இந்த திட்டமா இல்லையா? இதே மாதிரி அதற்கு மரியம் அலி இஸ்லாமி இந்த ஊர் எப்படி பேசுகிறது என்றால், ஹாரூனின் தங்கச்சியா நீ, மரியமன் அதாவது மரியமன் நீ, அண்ணாவின் மகளா நீ, இம்ரானின் மகளா நீ, இப்படி இருக்க இந்த வாழ் தப்பு என்று பேசியது. அல்லாஹ் அந்த சம்பவத்தை நிகழ்த்தி காண்பித்து விட்டு ஒரு மாபெரும் அதிசயத்தை செய்தான். என்ன அதிசயம்? பிறந்து கையில் இருந்த குழந்தையை பேச வைத்தான். எங்க அம்மா பத்தினி, எந்த தப்பும் செய்யல, நான் அல்லாவின் அடிமை, எனக்கு அல்லாஹ் வேதத்தை தரப்போறான், என்னை நபியாக்க போறான், என்னைக்கு தொழுகை கொண்டு ஏவிருக்கான், ஜகாத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான் என்று பச்சை குழந்தை கையில் இருந்த குழந்தை பேசியது. நம்ப முடிகிறதா?
நம்ப முடிகிறதா? நம்ம அறிவு மறுக்கிறது. ஆனால் குரான் சொல்கிறது, மரியமின் பத்தினித்தனத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். அந்த பேர் அற்புதத்தில் முதன்மையானது குழந்தையை பேச வைத்தான் அல்லாஹ். அன்பு சகோதரர்களே, ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் இரையச்சத்தோடு இருந்தால், நாம் அல்லாஹுவை பயந்திருந்தால், அல்லாஹ் ஒருவன் பார்க்கிறான் என்ற உணர்வோடு நாம் வாழ்ந்தால், நமக்கு நிர்பந்தம் ஏற்பட்டாலும் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எங்கிருந்தாவது அல்லாஹ்வுடைய உதவி வரும், வரும் கண்டிப்பா. ஆனா நம்ம அப்படி இப்படி இருந்தோம், கொஞ்சம் ஓரம் தரமா இப்படியே இருந்தோம் என்றால், பிரச்சனைகள் வருகிற பொழுது அல்லாஹ் கலட்டி கொள்வான், பிரச்சனைகள் வருகிற பொழுது அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பிலிருந்து ஒதுங்கிக் கொள்வான். ஒரே விஷயம்தான், எல்லா நேரமும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். எனவே உலகம் அதுவரை சந்திக்காத ஒரு பேர் அற்புதம் குழந்தையை வைத்து அல்லாஹ் பேச வைத்தான். உலகத்திலே பெண்களுக்கெல்லாம் சிறந்த உதாரணம் மரியம் அலைஹிஸ்ஸலாம், சிறந்த உதாரணம். அல்லாஹ் ரெண்டு பெண்களை உதாரணமாக காட்டுறான். உலகத்தில் வாழுகிற பெண்களுக்கெல்லாம் ரெண்டு உதாரண பெண்கள், முன்மாதிரி பெண்கள். முதல் பெண் யாரு? ஃபிரௌனின் மனைவி ஆசியா. ரெண்டாவது பெண் யாரு? ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மா வஃபாத் ஆன பின்னர் ரொம்ப கவலையா இருந்தாங்களாமா. கவலையா இருக்கும் பொழுது ஜிப்ரீல் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யார சொல்ல ரொம்ப கவலையா இருக்கு, என்ன விஷயம்? இல்ல, என்னோடு வாழ்ந்தவங்க மனைவி, ஏறத்தாழ 20 வருடங்களுக்கு மேல என்னோடு சுக துக்க எல்லா விஷயத்திலையும் பங்கெடுத்த பெண்மணி இறந்துட்டாங்க, அந்த பிரிவா என்னையால தாங்க முடியல என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சலான் சொன்னா, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி விட்டான், நீங்க மனைவியை பிரிந்து வாடுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களுக்கு சொர்க்கத்துல கல்யாணம் இருக்குது, மிகச்சிறந்த ரெண்டு பெண்களை நிக்காஹ் செய்து வைக்க போகிறான். ஒன்று ஃபிரௌன் கல்யாணம் செய்து கொண்ட ஆசியா இம்ராத் ஃபிரௌனையும், இம்ரானின் மகள் மரியமையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஜோடியாக சேர்த்து வைப்பான் என்று செய்தியை சொல்ல சொன்னான். நீங்கள் கவலைப்படாதீர்கள், சந்தோஷமாக இருங்கள், கதீஜாவும் சொர்க்கத்தில் உங்களோடு வந்து சேர்ந்திருப்பார்கள் என்ற செய்தியை ஜிப்ரீல் சொல்லி சென்றதாக நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் காலத்தில் வாழ்ந்த பெண்களாக இருந்தாலும், நாயகத்தினால் சொல்லித்தரப்பட்ட பெண்கள், மிகச்சிறந்த முன்னுதாரண பெண்கள் என்பதனால், இவர்கள் நிக்காக முடித்து ஃபிரௌனிடத்தில் நிக்காக முடிச்சு நிக்காக முடிக்க முடியாத மாதிரி வாழ்ந்தாங்க. ஆசியா அம்மா நிக்காக முடிக்க வச்சாச்சு, ஃபிரௌன் கல்யாணம் முடிச்சுட்டான். ஆனால் நிக்காக முடிந்த பிறகு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னவெல்லாம் உண்டோ எதுவும் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் முடிக்காமே வந்தாங்க. இந்த ரெண்டு பெண்களும் பத்தினி தன்மையின் ஒரு நிலை கூட குறையாமல் இருந்ததினால், இந்த பரிசுத்த பெண்களை அல்லாஹ் யாருக்கு தேர்ந்தெடுத்தான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்தான். அன்பு சகோதரர்களே, உலகத்திலே கற்பொழுக்கம் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன, பேச்சு என்றால் பெண்ணுக்கு எப்படி இருக்க வேண்டும், பார்வை எப்படி இருக்க வேண்டும், நடை உடை அவருடைய பாவனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த பெண்கள், சிறந்த உதாரணம். இன்னைக்கு சில விஷயங்களை பார்க்கிற பொழுது, படிக்கிற பொழுது, காணுகிற பொழுது ரொம்பவும் வேதனையாக இருக்கிறது. பெண் சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று கேள்வியை எழுகிறது. அன்பு சகோதரர்களை, நம் பிள்ளைகளுக்கு நாம் உடுத்தி வைக்கக்கூடிய ஆடைகள், அவர்களிடத்தில் நாம் காட்டக்கூடிய முன்னுதாரணங்களாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் கலாச்சாரத்தின் சீரழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதோ என்ற சிந்தனையை ஏற்படுத்துகிறது. ஆண் பெண் கலப்பு என்பது இன்று சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. நாயகம் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு 8 வயது ஆகிவிட்டால் படுக்கையை பிரித்து விடுங்க. நாங்க சொல்லா, 8 வயசு ஆயிடுச்சு, அண்ணன் தங்கச்சி தான் அகர்த்து, அண்ணனும் தங்கச்சியும் தான், அண்ணனும் தங்கச்சியும் தான் பரவாயில்ல, படுக்கையை பிரிங்கள் என்றார்கள் பெருமானா சல்லா சொல்ல. பின்னால் சில விஷயங்கள் ஏற்படுவதற்கு முன்னாலேயே நீங்கள் தயாரிப்போடு இருங்கள், அதற்குரிய தடைகளை ஏற்படுத்தி விடுங்கள் என்றார்கள் பெருமானா சல்லா சொல்ல. அன்பு சகோதரர்களே, இன்று பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் இல்லாமல் சமூகம் போய் கொண்டிருக்கிறது. எனவேதான் பீச்சிலும் பார்க்கிலும் அங்கும் இங்கும் நம் பிள்ளைகள் யார் யாரோடனமோ சேர்ந்திருக்கக்கூடிய புகைப்படங்களும் அந்த வீடியோக்களும் சமீப காலமாக பரப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. யார் பொறுப்பு இதற்கு? அவர்கள் கைவிட்டு போனால், அவர்கள் வழிமாறி போனால் பொறுப்பு யார்? முதலில் பொறுப்பு பெற்றோர்கள் தான். முன்னுதாரணமான பெண்களின் வரலாறுகளை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். மிகச்சிறந்த வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும், ஒழுக்கத்தின் முன்னுதாரணங்கள் யார் என்பதை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அன்புக்குரிய பெருமக்களே, குரானில் நிறைய இந்த மாதிரி வரலாறு இருக்கு. அதிலே மிகச்சிறந்த வரலாறாக அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் சொன்னான், அவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுதே சொன்னான், தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொண்ட பெண் மரியம் என்றால், அவங்களை அறிமுகப்படுத்தும் போதே சொல்றான், தன் கற்பை முழுவ எந்த ஒரு சின்ன குறையும் இல்லாமல் பாதுகாத்துக் கொண்ட பெண் மரியம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோடு நம் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நல்லது எது கெட்டது எது என்று உட்கார்ந்து சொல்லித்தர வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள பேசுறதே இல்லை, அதிலும் குறிப்பா ஒரு வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அதை தனியா விட்டுறது. நீங்க நல்லா கவனிச்சுங்க, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசல்ட் சொல்றேன், அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில்
பிள்ளைகள் தரிகட்டு போவதற்கு மிக முக்கியமான காரணத்தை எழுதுகிறார்கள். பெற்றோர் ஒரு ரூம்ல உட்காந்துருப்பாங்க, அந்தந்த பிள்ளைங்க ஒரு வயசு ஆனதுனால அவங்கவுங்க ஒரு ரூம் போட்டு விட்டுட்டு பேசாம அவங்க என்ன செய்யுங்க ஏது செய்யுங்க எதையும் கண்டுக்கிறது இல்லை. அப்படி அப்படி தனித்தனி தீவுகளாக ஒரே வீட்டுக்குள் மாறி போய்விடுகிறார்கள். அம்மா ஒரு ரூம், அப்பா ஒரு ரூம், பாட்டி ஒரு ரூம், அண்ணன் ஒரு ரூம், தங்கச்சி ஒரு ரூம், இப்படி இப்படி தனித்தனியா இருக்கிறதுனால உள்ளே என்ன நடக்கிறது என்ன ஏது ஒன்றும் புரியாமல் கடைசியிலே அவர்கள் வாழ்க்கையில் தோற்று போய் நிற்கிற பொழுது வருத்தப்படக்கூடியவர்கள் யார் என்றால் பெற்றவர்கள் தான். வேற யார் வருத்தப்படுவா? அந்த பிள்ளைகள் தோற்று போய் நிற்கிற பொழுது யார் வருத்தப்படுவார்கள்? பெற்றோர்கள் தான். எனவே அதற்கு முன்னாலேயே நாம் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும், குரானை சொல்லித்தர வேண்டும், குரானை சொல்லப்பட்ட பெண்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர்களின் வரலாறுகளை படிக்க சொல்ல வேண்டும், நல்ல புத்தகங்களை வாங்கி பிள்ளைகளுக்கு பரிசளிக்க வேண்டும். என்னெல்லாமோ பரிசளிக்கமல்ல, நல்ல புத்தகங்கள் வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். புத்தகத்தை படிக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை உருவாக்குங்கள். நல்ல கதைகள் உள்ள வரலாற்று சான்று வரலாற்றுகள் நிறைந்த புத்தகங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க கொடுங்கள். அது அவர்களை மிகச்சிறந்த பாதுகாப்பாக பாதுகாப்பு அரணாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே குரானை ஓதக்கூடிய குரானின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை உருவாக்க முயற்சியுங்கள். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட உன்னத வாய்ப்பை